சென்ற காணொலியில் யதார்த்த கவிதை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இன்றைய காணொலியில் சொல்லலர் கவிதை அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இந்த சொல்லலர் கவிதைக்கு எது முக்கியமான தேவைன்னா தமிழ் ஞானம். தமிழ் ஞானம்னா எதுகை மூனை சந்தம் அடி மிக சரியாக எழுத தெரிஞ்சுக்கணும். அப்படி எழுத தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கவிதைகள் எழுத முடியும். உதாரணமாக என்னுடைய கவிதை சொல்கிறேனே. நீ எழுந்தால் நீழ்வான முடியும், நிழல் பட்டால் நெருப்பு கூட முடியும், பிரசைத்தால் விண்மீனே உதிரும், நீ வீறு கொண்டால் விண்வெளியே அதிரும். இந்த கவிதை கேட்டிங்கன்னா எதுகை முனை சந்தங்கள் மிக சரியாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி அமைக்கப்பட்டதுனால தான் இந்த கவிதையை கவிதையாக உச்சரிக்க முடியுது. இந்த யதார்த்த கவிதை போல் அன்பே பண்பே பாசமே எழுதணும்ச்சிங்களேன், அது பேசுகிறத போலே இருக்கும், கவிதை போல் உச்சரிக்க வைக்காது. இதுபோன்ற கவிதைகள் எழுதினா மட்டும்தான் நீங்கள் உங்கள் கவிதையை பாடலாகவும் ஆக்க முடியும். அதுக்கு உதாரணமாக ஒரு பாடலை சொல்கிறேனே. நம்ம வைரமுத்தையா சிட்டிசன் படத்தில் மேற்கே விதைத்த சூரியனே உன்னை கிழக்கே முளைக்க ஆணையிட்டும் இந்த பாட்டு எழுதிப்பார். இந்த பாட்டை கேட்டிங்கன்னா மின்னல் ஒன்றை மின்னல் ஒன்றை கைவாளாக எடுத்து இன்னல் தீர இன்னல் தீர போராட்டம் நடத்து விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போம் என்பா சில விண்மீன்கள் உதிர்ந்தால் என்ன. இப்படி கற்பனைலாம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக தெரியும். எதுகை முனை சந்தங்கள் மிக சரியாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கவிதையில் உள்ள ஒரே ஒரு சிக்கல், இதில் உள்ள கற்பனை பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் ஒருபோதும் உங்களை அசைபட வைக்காது. அது என்ன அசைபட வைக்காது அப்படி தானே யோசிக்கிறீங்க? அதை அடுத்து வரக்கூடிய கற்பனை கவிதையில் விளக்கிறேன், காத்திருங்க.